மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து சம்பவம் மேல சம்பவமா நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி ரெக்கார்ட் ஆன் பண்ணலாம்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க மாட்டேங்குது. ஆட கொப்ப தட்டணத்தாடே அப்படின்னு நினச்சினே, கைரேகை அழிஞ்சு போச்சோம் இல்லைன்னு அப்படின்னு யோசிச்சேன். சேச்சே, நம்ம தான் நல்ல பையனாச்சு. கைரேகளை அழகிற வரைக்கும் எந்த வேலையை பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்க முடியாது, ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம புதுசாக இப்போ சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை போட்டுருங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெர்லின் மொக்கை ஆடி வாங்கினா மொக்கையாட விசேஷம் இப்படித்தான். தேவையோ இல்லாமல் தெருவில் விட்டு போய் அடி அடி நடிக்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறது, எப்பவும் போல இறங்கி விட்டேன். மறுபடியும் டேய், இவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகண்டான்னு சொல்லி வெறிய அந்த எம்போரிய அவனை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். எம்போரிய அவனா இது ஏன் போறா, ஏதோ ஒரு கர்மம், தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி இவனை செவிலே அப்பா மூட மாட்டேன் சின்ட்ராஸ்ன்னு அதே இடத்துல நிற்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் முகர கட்டையை பார்த்தா அப்படி தான் இருந்தது, அதனால அதை தூக்கிட்டு போனேன். அப்படியே தான் நிற்கிறான் பாருங்க, செஞ்சு வச்சு சேலா மாதிரி. ஏடா ஏடா இல்லை, இங்கே வர்றா, எழுத்தி போய் எழுத்தி, நீ தான் என்ன அடிச்சியா? ஐயோ, இப்போல்லாம் எவன்ட்டே அடி வாங்கி செத்து போயிடுற மக்களே. இந்த என்ன பண்ணுறதுன்னா, இந்த க்ளோவால் போட்டு இவன் ரைட்டில் லெஃப்ட்லேருந்து திரும்புறேன்னா ரூம் ஆச்சுடா, அதே மாதிரி இங்கே திரும்பி போகிறேன். அது கூட பரவாயில்ல, இங்கே ஒரு வேலை பண்ண பாருங்க, பொடியிற வச்சான், தோத்துக்கிட்டே இருக்கியாடா, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் என்ன பண்ணுறது, என் நேர புண்ணக இப்படி வந்து மாற்றாடுங்க. அது என்னடா, அது ரிட்ரெட்டாக தெரியுது ஏதோ அங்க. அவனா, அவனும் நானும் இறங்கிட்டு ரொம்ப நேரமும் துரத்திட்டு இருக்கேன் மக்களே. அவன் ஓடினே இருக்கான், ஓடிட்டே இருக்கான், சென்னை எல்லை வரை ஓடிவிட்டான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது, நானும் துரத்திட்டு வந்தேன். அங்கே ஒரு படுத்துக்கிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கு பாஸ். ஏய், இதெல்லாம் தப்பு, தவற தொல்லத்து மலகாய வச்சுட்டேன் பொருளே, மட்டு விடுவோட பைத்தியக்கார பய நேரம் வந்து வாங்குறா ஒரு அங்கே இருந்து. ஏட்டா காலையில ஏட்டா அடி வாங்கிருக்கேன்னு வரீங்களாடா, ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெர்லின் கொஞ்சம் சோம்பேறி போயில் ஆகிவிட்டியான். நைட்டு பூரா கண்டென்ட் எடுக்கிறேன், காலை விடிய காலமுறை 4 மணிக்கு இருந்துச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு பார்த்தா அப்பையும் தூங்குறியான், அதுக்கு அப்பமும் தூங்குறியான். நைட்டு அலாரம் அடிச்சுது, அலாரம் ஸ்டாப் பண்ணி வச்சு தூங்குறியான். பைத்தியகரனையா இருக்காது எங்கிட்ட, என்னத்தை சொல்கிறது நான். இது கூட போகிறேன், இப்போ போய் எலியில் இடுக்கலாமா, இந்த எலி இருக்குல்ல எலி, அது அந்த என்னது பழத்துக்கு ஆசைப்பட்டு போய் இடுக்குள்ள மாட்டில்ல இடுக்குள்ள, அந்த மாதிரி போய் நான் மாட்ட போகிறேன். அதுதான் நீ இப்போ கண்கொள்ளா காட்சியாக பார்க்க போகிறீங்க. ஏன் மேலி நீ இப்படி நீ பண்ணுறேன்னு கேட்டால், என்ன பண்ணி தொலைகிறது, என் வாயும் சும்மா இருக்க மாட்டேன்னு, என் கையும் சும்மா இருக்க மாட்டேன்னு. பரப்பெடுத்த போய் பரப்பெடுத்துட்டு போய் எங்கிட்ட போய் உள்ளக்க அடி வாங்கி போகிறேன், அது கேவலமாக அடி வாங்குறேன். ஒரு ப்ரோ பிளேயார்கிட்ட ஒரு ப்ரோ பிளேயர் அடி வச்சு இல்லை பே அடி வாங்கினா ஒரு நியாயம் இருக்குது. ஒரு பாட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரோ பிளேயர் அடி வாங்கினா என்ன நியாயம், இதெல்லாம் கேட்குறதுல சட்டப்படி கரீனா. ஒரு ப்ரோ பிளேயர் இருக்க மேட்ச்சில் ஒரு ப்ரோ பிளேயர் தான் அனுப்பணும், இப்படி பாட்டு குட்டி அனுப்பிச்சு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியே, அதெல்லாம் அவன் நியாயமாக இருக்கா? தொங்கிதான் இருக்கான், பார்த்துப்பட்டேன் அவனை. ஐயா ஐயோ, இங்கிட்ட ஒருத்தருக்கியா தெம்பி அடிச்சடோட கொண்டே ஓட்டுவோட, அருவா வச்சு கூட்டு போய் ஒரு செஞ்சு செய்ய செஞ்சு போட்டா, அதே பெரிய போட்டு செய்ய சட்டை போட்டு இருக்கும் குறுக்க கொத்தி விடாரா, விட்டு விட்டாங்களே இவனை. டேய், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.